ஃப்ரைடே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன டீமன் ஆர் யூ ஓகே பேபி, இந்த ரெண்டு படங்களும் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். டீமன் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட், அதில் எல்லாமே 3BHK, ஆனால் ஒரே ஒரு வீடு மட்டும் 2BHK, அதுதான் பேய் வீடு. எல்லா வீடியும் விட்டுட்டு கரெக்டாக அந்த பேய் வீட்டுக்கு நம்ம ஹீரோ வாடகைக்கு போறாரு. அங்கே போனதுக்கு அடுத்து அவர் எப்பெல்லாம் தூங்குறாரோ அப்பெல்லாம் அவருக்கு மோசமான பேய் கனவு வருது. இது அவர் எப்படி சமாளிச்சு வெளியில் வர்றாரு, இதுதான் டீமன். எனக்கு இந்த படம் அந்த அளவுக்கு பெருசாக பிடிக்கல. ஒரு நல்ல மூடில் இந்த மூவிக்கு நீங்கள் போனீங்கன்னா செம்மையாக காண்டேத்தி தான் வெளியில் அனுப்புவாங்க. அந்த ஹாரர் பீஜம்லாம் செம்ம லவுடாக தலைவலி வர மாதிரி இருக்கும். ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க எதுக்கு செத்தாங்க எதுக்கு பேயானாங்க இது ரெண்டுத்துக்குமான காரணம் செம சிரிப்பாக இருக்கும். முக்கியமாக பேயானோன்னா வெள்ள போடுற மூஞ்சில் பூசின மாதிரி ஒரு மேக்கப்பில் பேய் வரும். அதெல்லாம் பார்க்குறப்ப காமெடி இந்த படத்தில் இல்லைங்கிற குறைய தீர்த்து வச்சுது. செக்ஷுவல் கண்டென்ட்லாம் இந்த படத்தில் சுத்தமாக ஒன்றும் இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் சரி மியூசிக் வைஸும் சரி ஆஹா ஊஹோன்னு பெருசாக சொல்ல ஒன்றும் இல்லாத ஒரு சுமாரான ஒரு மூவி தான் டீமன். நெக்ஸ்ட், ஆர் யூ ஓகே பேபி. சமுத்திரகனி அபிராமியும் அவங்க குழந்தையோட கேரளால ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், நீங்க வச்சிருக்கிற குழந்தையோட அம்மா எங்க கிட்ட வந்திருக்காங்க, அவங்களுக்கு அவங்களோட குழந்தை வேணும்னு. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் ஃபைனலா அந்த குழந்தை யாருக்கு போச்சு, இதுதான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ஆவரேஜா தான் இருந்தது. இவங்க இந்த படத்துல சொல்ல வந்த விஷயம் தேவையானது தான், ஆனா இவங்க எடுத்த ஸ்டோரிக்கும் இவங்க பண்ண அந்த ட்ரீட்மெண்ட்க்கும் சுத்தமா சரியில்லை. இந்த ஸ்டோரி லைன்ல சொல்லுவதெல்லாம் உண்மையா அவங்க உள்ள கொண்டு வராம வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த படம் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லுவதெல்லாம் உண்மையோட பிஹைண்ட் தி சீன் மாதிரி தான் இருந்தது. செகண்ட் ஆஃப்ல என்கேஜிங் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லாம மூவி ரொம்ப போரிங்கா போச்சு. ஒரு சுமாரான மூவி தான் இந்த ஆர் யூ ஓகே பேபி.